ஹை காய்ஸ், நேற்று போட்ட வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்மா வேறே லெவலில் இருந்தது. இன்றைக்கி ஒரு எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். எதுக்கும் நீங்கள் வந்து அதிகமாக இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம், நேற்று யூஸ் பண்ண கைன் மாஸ்டரே போதும். அப்படி என்ன எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலிக்ஸ் வந்து எப்படி வந்து பிளாக் ஸ்க்ரீன் எழுதுறது, அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், அது எப்படி நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தரேன். ஓகேவா? நான் தான் வாசிம், வெல்கம் டு வாசிபீடியா. ஓகே கைஸ், நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து பிளாக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒயிட் யூஸ் பண்ணுங்கள், ஒரே சேம் கலராக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்காக வந்து பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணப்புறம் அது கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ. அதுக்கப்புறமா வந்து சாங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன சாங் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடி பெண்ணின்னு ஒரு சாங் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, அந்த சாங்க்கு நம்ம வந்து ரிலீக்ஸ் எழுதலாம். அதேமாதிரி சாங்கை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா சாங் கீழே வந்துடும். எந்த பிட்டுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, எந்த ரிலீக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லி கரெக்டாக அதை வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக சென்ட்ரில் என்ன எடுக்க போகிறேன், அதனால் கரெக்டாக நான் ஷார்ட் பண்ணி அதோடய ரிலீக்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். கரெக்டான பிட்டும் கரெக்டான சைஸ்க்காக நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த லைன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு வந்து 4x போட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு எடிட் ஆயிரும். நான் வந்து கரெக்டான பிட் எடுத்து 19 செகண்ட்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ செகண்ட்ஸ் போதும் நம்ம வீடியோக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய எடிட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ச்சி, நம்ம வந்து அந்த எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க பிளாக் ஸ்க்ரீனை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே இருக்க பிளாக் ஸ்க்ரீனும் நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எவ்வளோக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எடிட் பண்ணிடுங்க. ஏன்னா அது மட்டும் எக்ஸஸாக இருந்ததுன்னா அது மட்டும் தனியாக ப்ளே ஆகும். அது கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி சிசர் கிளிக் பண்ணி இந்த சைட் கட் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அக்யூரேட்டாக எடுத்துரும். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரிலீக்ஸ் எடுக்க போகிறோம். ரிலீக்ஸ் வந்து நீங்கள் வந்து குரோம்க்கு போங்க. குரோம்க்கு போயிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து என்ன சாங் வந்து ரிலீக்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த ரிலீக்ஸ் போட்டு ஒரு இந்த மாதிரி அடி பெண்ணு ரிலீக்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும், நீங்கள் என்ன ரிலீக்ஸ் எடுக்க போகிறீங்களோ. அதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டூ ரிலீக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து தமிழில் கூட எடிட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் கூட எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இங்கிலீஷில் தான் எடிட் பண்ணுறேன். நான் வந்து இது வரைக்கும் எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எடுத்து அதை வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற நோட்ஸ்ன்னு இருக்கும் தெரியுமா, அதுக்கிட்ட நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் காப்பி பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதை ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக வந்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. அந்த லைன் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கைன் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு அந்த பார்த்திங்கன்னா லேயருன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்டில் கிளிக் பண்ணி இதை அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்ட் மாற்றலாம். இந்த ஏஏன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி காட்டும். ஆனால் பட் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் இருக்காது, அதனால் மேலே இருக்க ஸ்டோர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இருக்க எல்லா ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து எடிட்டிங்க்கு வரலாம். நான் வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணி ஜூம் வைக்கிறேன். கொஞ்சம் இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது, அது கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ், எடிட் பண்ண அப்புறமா எவ்வளோ டியூரேஷன் வந்து அந்த வேர்ட்ஸ் வருதோ அந்த லைன் வருதோ டக்குன்னு அதை வச்சு கட் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்க, இன்னொரு நாலு மாலை வந்த உடனே கட் பண்ணிட்டேன், நான் கட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இது வந்து ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லைனுக்காக நான் வந்து நோட்ஸுக்கு போகிறேன். நோட்ஸுக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த லைன் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ செகண்ட் லைன் நான் காப்பி பண்ணுறேன் பார்த்தீங்களா. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா லைனும் காப்பி பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு போன அப்புறமா திரும்பி அந்த மாதிரி டெக்ஸ் வந்து லேயரிங் கிளிக் பண்ணி டெக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி அந்த லைன்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு என் அடுத்த இருக்க கீழே இருக்க ரெண்டு லைனும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ அது வந்துருச்சு. இப்போ வந்து அந்த கரெக்டான டியூரேஷன் நம்ம செட் பண்ணோம். இந்த கரெக்டாக அந்த டியூரேஷனில் வருது, கொஞ்சமாக செட் பண்ணிவிட்டு டபுள்யூ கிளிக் பண்ணி ஃபாண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி வந்து இந்த சாங் கரெக்டான லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாண்டில் செட் பண்ணோம். நான் வந்து 4x போட்டிருக்கேன். டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டுருக்கோம். செட் ஆகிட்டு அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் ஒரே ஃபாண்டாக யூஸ் பண்ணுங்கள் கைஸ், ஏன்னா வேறு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரே ஃபாண்டாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிட்டேன். அடுத்த வந்து பேராகிராஃப் போகிறோம். ஓகே கைஸ், முடிச்சிட்டோம். அடுத்த பேராகிராஃப் வந்து நோட்ஸ்லேருந்து நம்ம காப்பி பண்ணி கொண்டு வரலாம். அங்கே கைஸ் நோட்ஸில் இருக்க அடுத்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணி கைன் மாஸ்டர் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம நோட்டில் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு லைனை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி பண்ணிவிட்டு
அந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து இடத்துலையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். சரி, இதையும் அப்படியே நான் ஃபோரெக்ஸ்லேயே போட்டுடுறேன். அவ்வளோதான் கைஸ் இப்போ வந்து எல்லா லிரிக்ஸும் வந்து ஃபோரெக்ஸில் எடிட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டான அந்த ஃபாண்டும் அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து குரோமே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதில் தான் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க சொல்ல, நம்ம எடிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி த 3 ரவுண்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபங்கல், இந்த மாதிரி பாப்பு, சைடு, இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இருங்க, அந்த எஃபெக்ட் நான் காட்டுறேன். நாங்கள் இந்த எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லைன் எடுத்தோடனே அப்படி வர மாதிரி பாப்பப்பாய் வர மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும் கைஸ். அது நான் உங்களுக்கு 4x ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீடாக அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிட்ருக்கோம். ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணும், உங்கள் ரிலிக்ஸ்க்கு வந்து எந்த எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும், ராக்காக இருந்ததுனா ஒரு எஃபெக்ட்டு, மெலோடியாக இருந்தால் ஒரு எஃபெக்ட் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடைசி வந்து லாஸ்ட் எண்டிங் எஃபெக்ட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே வகைஸ், நான் வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கலர் ஆட் பண்ண போகிறோம். வகைஸ் இப்போ வந்து நம்ம கலர் எப்படி ஆட் பண்ணுறோம் பார்க்கலாம். மேலே ஒயிட் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வைங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வந்து கிளிக் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கா, அதனால் எல்லோ வந்து நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து கலரும் ஃபோனில் 4x போட்டுறோம். எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் கலரிங் ஆட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் கலர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த கலர் செட் ஆகும் அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ரிலிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம், அது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணியாச்சு. நம்மளோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் அவங்களுக்கு ஆடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்ததுனால ஆடியோ வரல. ஓகே கைஸ், இது வந்து நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதை வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு பிக்குக்கு கீழே வந்து இந்த ரிலிக்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி பண்ணலாம். நம்ம எடிட் பண்ண ரிலிக்ஸே அது எப்படி சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா கைஸ், இதை வந்து ஈஸியாக நம்ம 1080p எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கீப் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள். நீ கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், இதுக்கு அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலிக்ஸ் வந்து நம்ம எப்படி இன்னொரு ஃபோட்டோவில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.